எல்லாரும் கேக்குற மாதிரி எல்லாரும் பிடிக்கிற மாதிரி ஒரு அருமையான பழைய பாடல் வாசிக்கிற விதங்கள் வேணுங்க. வாத்தியார் தான் சும்மாவா அப்படியே வாசிக்கும் போது இன்னொருத்தர் பாடுற மாதிரியே இருக்கு பாருங்க. அப்படிங்கிற ஒரு சில பேர் வாசிக்கும் போது வாசிப்பாங்க, அதனால அது என்ன பாட்டு நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அருமையான ஒரு பழைய பாடல் வாசிங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம், சரஸ்வதி எல்லாரும் நாவல குடியிருப்பா, உங்களுக்கு விரல்ல குடியிருக்கிறா, ரொம்ப சந்தோஷம். வாழை எவ்வளவு குடுக்குறீங்கன்னு தெரியல, கத்துக்கிறேன். அதாவது விரல் வேலை செய்யாச்சு ஒரு வேலையை பண்ண முடியாதுங்க. நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தர் செலுத்துல ஆணி அடிச்சிருந்தாரு. சரி, ஆணி அடிச்சிருந்தவங்க சுத்தி விட்டு கட்டாரில் பட்டுருச்சு, பட்டார் ரத்தம் பொழு பொழுது ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்கு, போனா சின்னதா அவர் கட்டு போட்டு விடுவாரு நினைச்சு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாப்ல. சரி, அங்கே போனா அது காசு கொடுக்குற ஆஸ்பத்திரியா இது ஏமன மண்ணுல வைக்க உள்ள போனோட நரசம் மண்ணு வந்துச்சு. ஓ இஷ்டத்துக்கு கட்டு போட்டு விட முடியாது, சட்டையை கட்டுறா சொல்லி சட்டையெல்லாம் கண்டு சொல்லி இந்த காட்சி அடிக்கிறாரு தர்மா மட்டும் ஒன்று சொல்லுவாங்க இல்ல, அதுல வாயில சொல்லிட்டு உள்ள போய் லைன்ல உட்காடுறானா, அவனுக்கு முன்னாடி 40 பேர் வாயில சொல்லிட்டு குரங்குட்டி மாதிரி உட்காந்துருக்காங்கயா, நம்ம 41 உட்காந்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பார்த்துட்டேன் போல இருக்கும், வாய் வலிச்சு ஆரம்பிச்சு போல இருக்கு, வாயில இருக்க பிடிக்கிட்டேன். பிடிங்கி பக்கத்துல கொண்டு கொடுத்து கேட்டீங்க, ஏடா ஐயன் பிள்ளை ஏடா ஆஸ்பத்திரி விரல் அடி விட்டுருக்கு, எதுடா சட்டையெல்லாம் கழிச்சு வாயில தர்மா மட்டும் சொல்லி உட்கார வச்சிருக்கியா அப்படின்னு. அதை பார்த்தா பக்கத்துல இருந்தேன், ஏடா முட்டே நீ நினைச்சு விரல் அடி விட்டுருக்கு, நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு தபால் கொடுத்துட்டு போலாம்னு வந்துட்டா, கல் என்ன சட்டைகள் புரிஞ்சு வாயில சொல்லி உட்காந்துருக்காங்கடா, எவ்வளவு உள்ள உள்ள சட்டையை கொண்டாந்து சொல்லி வாயில சொல்லி நானாச்சு தேவல அங்க அஞ்சாவது உட்காந்துருக்கா பாரு. அவெல்லாம் அந்த ஆஸ்பத்திரிக்கு கற்பு சுரும் அடப்படுக்க வந்தவன் அவன் வாயில அடைச்சு உட்கார வச்சிருக்காங்க. இப்ப எல்லாம் போறதான் பொறுக்க நல்ல மருத்துவமனையா பாத்துப்பாங்க, ஏன்னா நல்ல மருத்துவர்கள் நிறைய இருக்காங்க, டாக்டர்ஸ் நிறைய இருக்காங்க. காசு கொடுக்குறதுலயே ஒரு சில குறிப்பு எல்லாம் இருக்குப்பா. எனக்கு கல்லு பிரச்சனை, யூரின் வர்றது ரொம்ப சிரமமா இருக்கு, மூத்திரம் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. டாக்டர் சொன்னாரு, தம்பிட்டு போய் யூரின் டெஸ்ட் எடுத்து வராப்பிள்ளாரு, எதுக்குறாரு என்ன கல்லு எத்தனை கிராம்ல இருக்குன்னு பாக்கணும் அப்படின்னு. முதல்ல செஞ்சு போடுங்க, பெரிய வயிறு கல்லு ராத்திரி கூட கலஞ்சி அதான் தரப்போகுது, கிளம்பிட்டாவே காசு கொடுங்க, எனக்கு கிளம்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு டெஸ்ட் எடுக்க. அந்த போட்டு சட்டு சட்டுன்னு அடிச்சு விட்டு உள்ள ஊசியை விட்டு குறைஞ்சுக்கிட்டு இல்ல, எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ரத்த டெஸ்ட் எடுக்க போனவனுக்கே அந்த நிலைமை, நம்ம வேற மூத்திர டெஸ்ட் எடுக்க போயிருக்கோம், இது வேற டெஸ்ட் எடுக்க மூத்திர விளையாட்டி வீட்டு முன்ன நஞ்சு பாட்டுக்கு பெல்ட்ட போட்டவங்களை இருக்கி அது மாதிரி பிடிச்சிக்கிட்டு முடிச்சு அதான் போறதான் பொரிய நாய்க்குலாம் ஆஸ்பத்திரியில வா செய்யமே தெரிஞ்சுக்காச்சப்பா, பணத்தோட வாங்க புலத்தோட போன் பண்ணி அது வச்சிருக்கேன். டாக்டர் பேர் கைலாசம்மா, அவர் கீழே ஹாஸ்பிட்டல் சிம்பர் போல இருக்கு, அப்புறம் மாடிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாப்ல, மாடிக்கு மாறிட்டாப்ல போர்டு எழுதி வச்சிருக்காரு டாக்டர் கைலாசம் மேலே போகும் போது அவர்கிட்ட போனா மேல போக வேண்டியது இன்னொரு ஆஸ்பத்திரியில எழுதி வச்சுருக்காங்க பாரு, ஆபரேஷன் பணம் கட்டினாலும் போதும் மற்ற செலவெல்லாம் அதுக்குள்ளே அடக்கம். Thank you.
தலக்கையாக தாய்ந்து நிமா வளக்கூடிய தளம் தளத்தை சிறந்த ஒருவர் பார்த்தி பண்ணவர்கள் விவரங்களுடைய தளம் உரிமையாளர் உரிமையாளர் எஸ் நாகராஜன் மணி ஆடியோஸ்.